இந்த உலகத்துல பிறக்கும் போது நாம எதையுமே கொண்டு வரல உலகத்தை விட்டு போகும்போதும் எதையுமே கொண்டு போக போறது இல்லன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா உண்மையா இந்த உலகத்துக்குள்ள நாம வரும்போது எதையுமே கொண்டு வரலையான்னு கேட்டா ஆப்வியஸா இல்ல ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருளை கூடவே கொண்டு வரோம் அதுதான் நம்ம மூளை நாம பிறந்ததுல இருந்தே நம்ம மூளை மட்டும் தான் நம்ம தூங்கினாலும் ரெஸ்டே எடுக்காம வேலை செஞ்சிட்டு இருக்கு மத்த பாடி பார்ட்ஸ் கூட நாம தூங்கும்போது ரெஸ்ட் எடுக்கும் முக்கியமா நம்ம மூளை இல்லனா நம்மளால நிக்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது தூங்க முடியாது லிட்டரலா ஒரு நான் லிவிங் திங் அதாவது ஒரு ஜடமா மாறிடுவோம் மனுஷனுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸா இருக்க மூளையை ஒரு சுத்தியல் அடிச்சு அடிச்சா எப்படி இருக்கும் என்னடா சொல்ற ரியாலிட்டில இப்படி எல்லாம் நடக்குமானு கேட்டா ஆப்வியஸா தினம் தினம் சுத்தியல் வச்சு அடிக்கிறத விட மோசமா நம்ம பிரைனை நமக்கே தெரியாம டெய்லி பேசிஸ்ல செய்யற குட்டி குட்டி பழக்கங்கள் டேமேஜ் பண்ணுது நம்ம மூளை ஹெல்த்தியா இருந்தாதான் சரியா யோசிக்க முடியும் சரியா யோசிச்சாதான் நம்மள டெவலப் பண்ணிக்க நிறைய ஆக்சன்ஸ் எடுப்போம் சக்சஸ்ஃபுல்லா இருப்போம் இன்னைக்கு வீடியோல நம்ம மூளையை வேற லெவல்ல பாதிக்கக்கூடிய குட்டி குட்டி ஹாபிட்ஸ் என்ன அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் முடிஞ்ச அளவு டிஸ்கஸ் பண்ற எல்லா ஹாபிட்ஸையும் அவாய்ட் பண்ண பாருங்க சோ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம் முதல் ஹாபிட் என்னன்னா நோ பிரேக்ஃபாஸ்ட் இது கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய ஹாபிட் தான் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி இதுல ஒபீனியன் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க மோஸ்டா தம்பி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிடாத காலையில சாப்பிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க ஆனா பல ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இத பொய்னு சொல்றாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லையாம் ஒருத்தங்க காலையில சாப்பிடலனா அத இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க அவன் ஹெல்த்துக்கு இது நிறையவே பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா ஆனா இன்னும் சில வேற ரிசர்ச் பேப்பர்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா சாப்பிடணும் அத ஸ்கிப் பண்ணிட்டா உங்க பிளட் சுகர் லெவல் ரொம்பவே லோ ஆகிடும் உங்க பிரெயினுக்கு போக வேண்டிய ப்ராப்பர் நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் கரெக்டா போய் சேராது லிட்டரலா உங்க பிரெயின் டேமேஜ் ஆகிடும்னு சொல்றாங்க சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா வேணாமான்றதே ஒரு மிகப்பெரிய டிபேட் கன்ஃபியூஷனும் கூட சோ இத உங்க கிட்டயே விட்டுற நீங்களே கமெண்ட்ல ஒரு ரீசனோட உங்க ஒபினியனை சொல்லுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மனுஷனுக்கு வேணுமா இல்ல பிரேக்ஃபாஸ்ட் வேணாமான்னு அடுத்து ரெண்டாவது ஹாபிட் என்னன்னா ஓவர் ரியாக்டிங் அண்ட் ஃபியர் அதாவது கற்காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் உயிருக்கு பயப்பட வேண்டிய சூழல் இருந்துச்சு நைட் தூங்கும் போது அவன் ஃபேமிலிய எந்த அனிமலும் எனிமியும் அட்டாக் பண்ணாம இருக்கணும் காலையில எழுந்தா சாப்பாடை தேடி வேட்டைக்கு போகணும் அப்படி போகலன்னா அவன் குடும்பமே பசியில செத்து போயிரும் முக்கியமா அடிக்கடி எனிமிஸ் கூட வார் கூட நடக்கும் எந்த நிமிஷத்துல வேணா யாருக்கு வேணா உயிர் போகலாம் அதனாலேயே எல்லாருக்குள்ளவும் ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் இந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்ததுனாலதான் நம்ம முன்னோர்கள் டெய்லி சர்வைவ் ஆனாங்க ஆனா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்ப 2022க்கு வந்து நின்னா இன்னும் அதே எதை கண்டாலும் பயப்படுற மைண்ட் செட் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா லைஃபே காலி ஐயோ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிருச்சு என் லைஃபே முடிஞ்சது ஐயோ என்னை பிடிச்சவங்க என்னை விட்டு போயிடக்கூடாது எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை போயிருச்சுன்னு இதை கண்டா பயம் அதை கண்டா பயம்னு தென்னாலி படத்துல வர கமல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம பயப்படுற அளவு இங்க எதுவுமே பெரிய மேட்டர் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா வேலை போகும் காசு லாஸ் ஆகும் யாராச்சும் உங்களை விட்டு போயிருவாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆவீங்க அவ்வளவுதான் இதுல உங்க உயிர்லாம் போயிட போறது இல்ல அடிக்கடி நாம கான்ஸ்டன்டா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறதுனால பிரெயின்ல இருக்க ஹிப்போகேம்பஸ் பாதிக்கப்படுது இதனாலேயே நிறைய விஷயங்களை அடிக்கடி மறந்துடுவோம் மெமரி லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு முக்கியமா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் உங்களை போட்டு கொள்ளும் கம்ப்ளீட்டா உங்க பிரெயின் டேமேஜ் ஆகும் சோ பயத்தை நீ எமோஷனலா ஹேண்டில் பண்ணாம ஆமா இது நடந்தா என்ன உயிரா போயிட போகுதுன்னு லாஜிக்கலா ஹேண்டில் பண்ணுங்க அடுத்து மூணாவது ஹாபிட் என்னன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப் அதாவது நம்மள நிறைய பேர் நமக்கு பிடிச்சவங்க கூட பேசுறதுக்காக நைட் 2 மணி 3 மணின்னு தூக்கத்தை தியாகம் பண்ணுவோம் சிலர் ஒர்க் பண்ணணும் நிறைய வேலை இருக்குன்னு தூங்க மாட்டாங்க சிலர் படிக்க நிறைய இருக்குன்னு தூங்க மாட்டாங்க இன்னும் சிலர் ஒரு வேலையும் இல்லைனாலும் மொபைல் அடிக்ஷனால நைட்டு முழுக்க முழிச்சுட்டு போன் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா ஓகே ஆனா ரிப்பீட்டடா உடம்புக்கு தூக்கத்தை தராம இருந்தா உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பவர் அதாவது எனக்கு இது சரியா இல்ல அது சரியான்னு லைஃப்ல எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை கூட ஒழுங்கா எடுக்க மாட்டீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா எப்படி வீட்டுல இருக்க ஃபேன் அதிகமா யூஸ் பண்ணா ஃபேன்ல இருக்க ரெக்கையில நிறைய அழுக்கு சேருதோ அதே மாதிரி தான் ஹியூமன் பிரெயின் டெய்லி செம்மையா 1 செகண்ட் விடாம உழைக்குது இதனாலேயே நிறைய கெட்ட டாக்ஸிக்கான விஷயங்கள் மூளையில தானாவே உருவாகும் அது பிரெயினை ப்ராப்பரா ஒர்க் பண்ண விடாது இந்த டாக்ஸிக் விஷயங்களை நைட் டைம்ல தூங்கும் போது தான் நம்ம ஹியூமன் பிரெயின் கிளீன் பண்ணுமாம் அதனால தான் தூக்கம் ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தா நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுமாம் ஆல்ரெடி டேமேஜ் ஆன பிரெயின் செல்ஸ் கூட தூக்கம் புது புது பிரெயின் செல்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண உதவியா இருக்கும்னு சொல்றாங்க சோ டேக் ப்ராப்பர் ஸ்லீப் உங்க ரிலேஷன்ஷிப் உங்க படிப்பு உங்க வர்க் எல்லாம் விட அதுதான் முக்கியம் அடுத்து நானாவது ஹாபிட் என்னன்னா ஹெட் கவரிங் வைல் ஸ்லீப்பிங் அதாவது நிறைய பேருக்கு பெட்ல படுத்து தூங்கும்போது போர்வைய போத்திட்டு தூங்குற பழக்கம் இருக்கும் அதுவும் அந்த போர்வைய ஒரு சிலர் கால்ல ஆரம்பிச்சு தலை வர கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு தூங்குவாங்க இத சிலர் பேய் பயத்தினால பண்ணுவாங்க இன்னும் சிலருக்கு இப்படி தூங்கினாதான் கம்ஃபர்டபிளா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க
ப்ராப்ளம் என்னன்னா, இது மாதிரி உங்க தலைப்பகுதியை கவர் பண்ணி தூங்குறதுனால நீங்க மூச்சு காத்தா வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் உங்களை சுத்தி இருக்கும். வெளியே சரௌண்டிங்ல இருக்க ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய மூச்சு காத்தையே மீண்டும் மீண்டும் சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி தூங்குற இந்த லாங் டைம் முழுக்க நீங்க ப்ராப்பர் ஆக்சிஜனை சுவாசிக்கலனா உங்க பிரெயின்ல இருக்க செல்ஸ் கரெக்டா வேலை செய்யாது. ஒரு ஒரு செல்லும் மூளைக்குள்ள டேமேஜ் ஆகி சாக ஆரம்பிச்சிடும், டெட் செல்ஸா மாறிடும். முக்கியமா நைட் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணி தூங்கிட்டு ப்ராப்பர் ஆக்சிஜனை சுவாசிக்காம இருந்தா காலையில எழுந்தா செம்ம ட்ரௌசியா ஆக்டிவா இருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி மயக்கத்திலேயே அந்த நாள் முழுக்க சுத்திட்டு இருப்பீங்க. சோ தலையை கவர் பண்ணிட்டு தூங்குற இந்த ஹாபிட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அஞ்சாவது ஹாபிட் என்னன்னா, ஒர்க்கிங் இன் த டைம் ஆஃப் இல்னஸ். அதாவது ஜெனரலா நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்ம டோட்டல் பாடியும் பிரெயினும் புதுசா நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகி இருக்க வைரஸை எதிர்த்து கம்ப்ளீட்டா சண்டை போட்டுட்டு இருக்கும். நம்ம முழு எனர்ஜியையும் நம்ம உடம்பு அந்த சண்டையில தான் செலவு செஞ்சுட்டு இருக்கும். இந்த நேரத்துல கரெக்டா படிக்கிறது ஒர்க் பண்றதுன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையை நம்ம மைண்டுக்கு கொடுத்தா நம்ம பிரெயின் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணுமாம். இதுக்கு ரீசன், ஒரே நேரத்துல வைரஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு சைட்ல இன்னொரு ஒர்க்க பிரெயினுக்கு கொடுத்தா அவன் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் திருப்பி தருவான். கம்ப்ளீட்டா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆகும். முக்கியமா ஜுரத்துல கடமை தான் முக்கியம்னு வேலை செஞ்சா செய்யற வேலையும் உருப்படியா செய்ய மாட்டோம். சோ உடம்பு சரியில்லை, சுத்தமா முடியலன்னு ஃபீல் ஆனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்கணும், ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க உடம்புக்கு தூக்கத்தை கொடுங்க, அது உங்க பிரெயினுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். சீக்கிரமே நீங்க ஜுரத்துல இருந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெக்கவர் ஆனா ஜுரத்துல வேலை செய்யறதை விட பல மடங்கு எஃபெக்டிவா ஆக்டிவா வேலை செய்வீங்க, ஹெல்த்தியா நம்ம பிரெயினும் இருக்கும். சோ அவாய்ட் ஒர்க்கிங் வைல் யூ ஃபீல் சிக். அடுத்து ஆறாவது விஷயம், பீயிங் அலோன் அண்ட் டாக்கிங் ரேர்லி. அதாவது டே தனிமை எனக்கு பிடிக்கும், மத்தவங்க கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்க மாட்டேன், ரேரா தான் பேசுவேன், எனக்கு லோன்லினஸ் தான் இஷ்டம்னு சொல்றது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. இப்ப வரக்கூடிய சினி சாங்ஸ்ல கூட என் இனிய தனிமையேன்னு தனிமையை குளோரிஃபை பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா ரியாலிட்டியில ஹியூமன்ஸ் ஒரு சோசியல் கிரியேச்சர்ஸ், அதாவது மக்களோட மக்களா ஒன்றி டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியவங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, யாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, யாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட குவாலிட்டி டைம் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்களாம். முக்கியமா கரியர்லயும் சக்சஸ்ஃபுல்லா டெய்லி ப்ரொடக்டிவா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தனிமையில இருக்கவங்க மோஸ்டா ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, ஒரு வித மந்த நிலையிலேயே சுத்திட்டு இருப்பாங்க, அடிக்கடி டிப்ரெஷன் அவங்கள தாக்குமாம். இதெல்லாம் விட தனிமை அல்சைமர் என்ற பிரெயின் டிசீஸ வர வைக்குமாம். இது உங்க மெமரி பவரை அஃபெக்ட் பண்ணும். இந்தியால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 மில்லியன் பேர் இந்த அல்சைமர்னால பாதிக்கப்படுறாங்களாம். என்னதான் உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் உங்க ஹாப்பினஸ் உங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க கூட ஒருத்தர் இல்லனா அது லைஃபே கிடையாது. சோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை மேக் பண்ணுங்க, நிறைய குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்க பிரெயினை ரொம்பவே ஹெல்த்தியா வெச்சுக்கும், பிரெயின் டேமேஜ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிரலாம். அடுத்து ஏழாவது ஹாபிட் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லார் கையிலயும் மொபைல் போனு இன்டர்நெட்னு இருக்கு. மேக்ஸிமம் மக்கள் டெய்லி மீம்ஸ், யூடியூப் வீடியோஸ், இமெயில்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ், நியூஸ் சேனல், அதுல வர அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பொருளை வாங்கினா இவ்வளோ டிஸ்கவுண்ட்ல தரோம்னு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷனை டெய்லி பேசிஸ்ல கன்சியூம் பண்றோம். இப்படி நம்ம மூளைக்குள்ள அதிக இன்ஃபர்மேஷனை ஓவர்லோட் பண்றதுனால நம்ம படிக்கிறது ஒர்க் பண்றதுன்னு கம்ப்ளீட்டா நம்ம ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படுமா. முக்கியமா தேவையே இல்லாம சோசியல் மீடியால அவங்க லைஃப்லாம் நல்லா இருக்கு, நான் தான் ஹாப்பியாவே இல்லை, அந்த யூடியூப் இன்ஸ்டால பார்த்த கப்பிள்ஸ் மாதிரி எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும்னு அன்ரியலிஸ்டிக்கான தாட்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ள வருமாம். இது உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் விட இன்னும் சிலர் தனக்கு தேவையே இல்லாத கண்ட விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா எல்லாமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்லி முட்டாள்தனம். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரே ஒரு விஷயத்தை டீப்பரா கத்துக்கிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணாலே நாம சக்சஸ்ஃபுல்லா ஆகிருவோம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அட்டர் வேஸ்ட், முடிஞ்சா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எட்டாவது ஹாபிட் என்னன்னா, ஹியரிங் லவுட் சவுண்ட். அதாவது நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்க ரொம்பவே பிடிக்கும். அந்த பாட்டை ஹெட்போன்ஸ்ல போட்டு கேட்டு வைப் பண்ணா இன்னுமே செம்மையா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஹை வால்யூம்ல வச்சு நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டா அது நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுமாம். ஆனா இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா ஓகே, கான்ஸ்டன்டா ரெகுலரா ஹை வால்யூம்ல வச்சு பாட்டு கேட்கறது கம்ப்ளீட்லி ராங். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் என்ற யூனிவர்சிட்டியில பண்ண ரிசர்ச்சின் படி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காது அதிக சத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது மூளையுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. எந்த அளவு பாதிப்பு இருக்கும்னா, உங்க ஃப்ரெண்டு வாய்ஸ்க்கும் உங்க அம்மாவுடைய வாய்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த டிஃபரன்ஸை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பிரெயின் அந்த டிஃபரன்ஸை சென்ஸ் பண்ற திறனை இழக்க ஆரம்பிச்சிருமா. இது போக தலைவலி, காரணமே இல்லாம இரிட்டேட்டடா ஆன்சியஸா ஃபீல் ஆகுறதுன்னு மென்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அன்றைய காலத்துல சவுண்ட் பொல்யூஷன் விஷயமே இல்ல, ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த டிராபிக் சத்தம் அட்வர்டைஸ்மெண்ட் சவுண்ட் பொல்யூஷனுக்கு பஞ்சமே இல்ல. அதுவே நம்ம ஹியூமன் பிரெயினை டெய்லி பேசிஸ்ல டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல ஹெட்போன்ஸ் வேற தனியா போட்டு நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை டேமேஜ் பண்ணணுமா? சோ டு அவாய்ட் லவ்
ஸ்மூத் சவுண்ட். அடுத்து ஒன்பதாவது விஷயம் லாக் ஆஃப் பர்பஸ். அதாவது சின்ன வயசுல இருந்து ஒரு சர்டன் ஏஜ் வரை நாம நம்ம பேரண்ட்ஸை கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி வாழ்றோம். இதுக்கு காரணம் நமக்கு லைஃப்னா என்னன்னே தெரியாது, கையில காசு இருக்காது, நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்காது, கரியர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு சர்டன் டைம் பீரியட் ஒரு ஏஜுக்கு மேல அப்படி இண்டிபெண்டன்டா இல்லாம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு வருமாம். நமக்குன்னு ஒரு பர்பஸ், கோல், பேஷன், கரியர்னு காலையில எழுந்தா இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும்பானு எதுவுமே இல்லைனா புதுசா எதையுமே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். நாளுக்கு நாள் நம்ம பிரெயின் ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுமாம். அல்சைமர் மாதிரியான பிரெயின் டிசீஸ் கூட நமக்கு வரலாம். கலிபோர்னியால பண்ண ரிசர்ச்சின் படி யார்கிட்ட பர்பஸ், கோல், பேஷன் இருக்கோ அவங்க தான் ஹாப்பி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆகுறது கூட வெளியே தெரியாது, பிரெயினும் ஹெல்த்தியா இருக்கும். ஆனா பர்பஸ் இல்லாத ஒரு பர்சனுக்கு தவறான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சோகமும் பிரெயின் டேமேஜும் தான் மிஞ்சும். சோ ஹேவ் அ பர்பஸ், இதுக்காக தான்ப்பா நான் வாழ்றேன், இது என்ன ஹாப்பியா வெச்சுக்குதுன்ற அந்த ஒரு பர்பஸ் உங்க லைஃபை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து பத்தாவது விஷயம் வாட்சிங் அடல்ட் கான்டென்ட். அதாவது ஒரு ரிசர்ச்ல 18 வயசு நிரம்பிய அடிக்கடி அடல்ட் கான்டென்ட் கன்சூம் பண்றவருடைய பிரெயினையும் அடல்ட் கண்டென்ட் பார்க்காத ஒருத்தருடைய பிரெயினையும் ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணப்பதான் தெரிஞ்சது அடல்ட் கான்டென்ட் அதிகமா பாக்குறவருடைய பிரெயின்ல இருக்க ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு போற பிளட் ஃப்ளோ கம்மியா இருந்துச்சு. இந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை தான் பிரெயினுடைய ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி தான் உங்களை எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா வெச்சுக்கும். ஒரு மனுஷனுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு முக்கியம்னா ஒரு பிரச்சனைனு வந்தா அந்த பிரச்சனையை எமோஷனலி சிலர் ஹேண்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது அவங்களை டிப்ரெஸ்டா ஆக்கி விட்டுரும். ஆனா எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றவங்க அந்த பிரச்சனையை ஒரு மூணாவது மனுஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்ப்பாங்க. இது அவங்களை டிப்ரெஸ்டா ஆக்கி விடாது, ஒரு பிரச்சனையை தள்ளி வச்சு பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் பகுதி தான் பல டெசிஷன் மேக்கிங்க்கு உதவியா இருக்கும். சோ உங்க ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை என்ன மென்டலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா அவாய்ட் வாட்சிங் அடல்ட் கான்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.